Hi, hello and welcome back to Ajkitchen. Kitchen. Guys, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா குலாப் ஜாமுன் பண்ண போறோம். சாதா குலாப் ஜாமுனே செம்ம டேஸ்டா இருக்கும். ஆனா உள்ள வந்து ஒரு ஸ்டஃப் வச்சு பண்ண போறோம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊத்திடலாம். தண்ணி கொதிக்கட்டும். இப்ப தண்ணி நல்லா சூடாயிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம். இப்ப 10 பாதாம் பருப்பு எடுத்து வச்சிருக்கோம். இந்த 10 பாதாமை இதோட சேர்த்துடலாம், தண்ணியில் போட்டுடலாம். அது நல்லா ஊறுச்சுன்னா நமக்கு தோல் நல்லா ஈஸியாக வந்துடும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம குலாப் ஜாமுனுக்கு மாவு பிசைஞ்சுக்கலாம். இந்த மாவு வந்து அழுத்தி பிசையக்கூடாது. அழுத்தி பிசைறதுனால தான் நடுவில் வந்து கொஞ்சம் கெட்டியாயிரும். இந்த விரலில் மட்டும்தான் மாவு பிசையணும். அப்படி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கையில் படக்கூடாது. சப்பாத்தி மாவு மாதிரிலாம் பேசுனீங்கன்னா குலாப் ஜாமுன் வந்து கரெக்டாக வராது. இப்போ மாவு ரெடி பண்ணிட்டோம். இது அப்படியே இருக்கட்டும். ஜீரா காய்ச்சிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து 175 கிராம் குலாப் ஜாம் மாவு எடுத்துருக்கோம். அதுக்கு 350 கிராம் சர்க்கரை போடணும். எந்த அளவு நம்ம சர்க்கரை போட்டோமோ அதே அளவு தண்ணி. இப்போ தண்ணி சர்க்கரை எந்த அளவு எடுக்கிறோமோ அதே அளவில் தண்ணி எடுத்துக்கணும். ஏலக்காய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு. இதை அப்படியே கொதிக்கட்டும். நம்ம ஜாமுன் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாதாம் சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்தோம். அது நல்லா ஆறிடுச்சு. சுடுதண்ணியில் நம்ம போட்டு எடுத்தோம்னா தோல் உடனே வந்துடும். இப்படின்னு செஞ்சோம்னா வந்துடும். ஈஸியாக தோல் வந்துடும். எல்லா பாதாமும் இந்த மாதிரி தோல் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாதாம் எடுத்துட்டு நல்லா தொடச்சிருங்க. ஒரு மிக்சி ஜாரில் இதை போட்டுக்கலாம். 10 பாதாம் போட்டிருக்கோம். 10 முந்திரி. இதை லைட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம 100 கிராம் பால்கோவா எடுத்து வச்சுருக்கோம். அது சக்கரை போட்ட பால்கோவா. அதோட இதையும் சேர்த்துக்கலாம். கைஸ், நாங்கள் வந்து கிரீன் ஃபுட் கலர் சேர்க்குறோம். உங்களுக்கு எந்த கலர் இஷ்டமோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா அதை கலந்துக்கலாம். இது நம்ம உள்ளே வைக்கிறதுக்காக கலர் சேர்க்குறோம். அப்படி பால்கோவா, பாதாம், முந்திரி, ஃபுட் கலர். இது ரெடி பண்ணிட்டோம். உள்ளே வைக்கிறதுக்கு சின்ன சின்ன உருண்டைகள்லாம் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ ஜீரா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணி அதை அப்படியே ஆறட்டும். இது ஆறுனா தான் குலாப் ஜாமுன் நம்ம வந்து சூடாக செஞ்சு போட முடியும். இதில் ஏதாவது ஒன்று ஆறி இருக்கணும். இப்போ ஜீரா ஆற வச்சுக்கலாம். இதில் உருளை பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்து குலாப் ஜாமுன் பண்ணலாம். சின்னதாக இந்த சைஸ் எடுத்துக்காங்க மாவு.
இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சுக்காங்க. ஆனால் அழுத்தி தேய்க்கக்கூடாது, சும்மா லேசாக அப்படியே தேய்ச்சி வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இனி அடுத்து வறுத்து இதில் போட்டுடலாம், ஜீரால போட்டுடலாம். எண்ணெய் ரொம்ப காயக்கூடாது, ஒரு மிதமான சூட்டில் வச்சு வறுத்து எடுத்தால் தான் குலாப் ஜாமுன் நல்லா இதில் வரும். அப்படியே சூடாகவே ஜீரால சேர்த்துடலாம். ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா குலாப் ஜாமுன்லாம் ஊறிடுச்சு. அதை எடுத்து கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கைஸ், நம்மளோட பால்கோவா ஸ்டஃப்டு குலாப் ஜாமுன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்குது. நம்ம சாதாரண குலாப் ஜாமுனே நல்லா சாஃப்டாக இருக்கும், இதை பால்கோவா சேர்த்ததுனால இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆலில் போட்டுக்கோங்க. பாய் பாய்.